ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கேஎஃப்சி ஸ்டைல் ஆர் ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே தான் நம்ம சிக்கனை எல்லாம் போட போகிறோம். அரை கப்பு காய்ச்சின பாலோ இல்லைன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இங்கே வந்து காய்ச்சணும்னு அவசியம் இல்லை பாலெல்லாம். ஸோ அந்த பால் எடுத்துக்கிறேன் நான். ஹாஃப் கப் மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டேன் நான். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கடுத்து நான் என்ன போடுறேன் அப்படின்னா, 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சிக்கனுக்கும் உப்பு நல்லா பிடிக்கணும், அதனால் வந்து 2 டீஸ்பூன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். அப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக. 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன், மிளகுத்தூள். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விஸ்க் இருக்கும்ல, அதை வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க. அதை நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம சிக்கனை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச இந்த லெக் பீஸ், சிக்கன் லெக் பீஸ் எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 7 பீஸ் அளவுக்கு எடுத்து அதை வந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து இப்படி எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து அப்படியே கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 1/2 hour to 5 hours வரைக்குமே ஊற விட்டுறலாம். இப்போ அடுத்து இந்த சிக்கனை ஊற வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை எடுத்து இதில் தான், இந்த பவுடரில் தான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் பொரிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து நான் கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு, இது வந்து 1/2 கப் மெஷர்மெண்ட்டு, ஸோ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். மெயினாக கார்ன்ஃப்ளவர் மாவு போடலாம், அப்படி சப்போஸ் நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம வந்து அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மைதா மாவு போடலை, கோதுமை மாவு போட்டிருக்கேன். மைதா மாவு போட்டாலும் நல்லா தான் இருக்கும், நம்மளோட இஷ்டம்தான். இப்போ வந்து 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து போடுறேன், மிளகுத்தூள். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த வெளியில் வர்ற அந்த ஸ்கின் மாதிரி ஒரு லேயர் வரும்ல, அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது அவ்வளோதான், இதை மட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடணும். உப்பு வந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இந்த மாவோட அளவுக்காக மட்டும்தான், ஏற்கனவே வந்து சிக்கனில் வந்து போட்டிருக்கோம் தானே நம்ம, அது நல்லா ஊறியிருக்கோம். இந்த வெளியில் வர லேயர் இதுக்காக மட்டும்தான் வந்து உப்பும் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண மாவு ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு கோல்டு வாட்டர் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் வாட்டர், ஆனால் கோல்டாக இருக்கணும் அந்த வாட்டர், கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சு வச்ச சிக்கனும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து 2 பிளேட்டு நம்மளுக்கு தேவை. ஏன்னா இந்த ஊற வச்ச சிக்கனை இந்த மாவுக்குள்ளே நான் போட்டு 1 தடவை பெரட்டிடுவேன். பெரட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த கோல்டு வாட்டரில் டிப் பண்ணுவேன். 5 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதில் போட்ட சிக்கனை திரும்பவும் அந்த தண்ணியிலேருந்து எடுத்து திரும்ப அந்த மாவில் போட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க, சிக்கனில் நல்லா படுற மாதிரி. அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம எடுத்து தனியாக வச்சுருக்கோம்ல பிளேட்டு, அதில் எடுத்து வச்சுருங்க நீங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு கோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த சிக்கனை அப்படியே எடுத்து நல்லா கோல்டாக இருக்கணும் அந்த வாட்டர், நல்லா சில்லுன்னு அதுக்குள்ளே போட்டு 1 2 3 4 5 செகண்ட் மட்டும்தான். அப்படியே அதை எடுத்து திரும்பவும் இந்த மாவில் போட்டு நல்லா அந்த மாவு ஃபுல்லாக அந்த சிக்கனில் கோட்டாகிற மாதிரி அப்படியே பெரட்டி பெரட்டி விட்டு 1 பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து பொரிக்க தயாராகிடுச்சு. இவ்வளோதாங்க, எல்லா சிக்கனுமே அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? இன்னொரு சிக்கன் காமிக்கிறேன் பாருங்கள். மெயினாக சிக்கன் வந்து இந்த மாதிரி பீசஸாக இருக்கணும், லெக் பீஸாகவே வாங்கிக்கோங்க. 5 செகண்ட்ஸ் வரைக்கும் விட்டுருக்கேன் நான். அப்படியே எடுத்துட்டு திரும்பவும் இந்த மாவில் போட்டு நல்லா ஃபுல்லாக கோட்டாகிற மாதிரி பண்ணிக்கணும்.
கையில் இந்த மாதிரி ஒட்டும், அது வேணால் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க அப்பப்போ ரொம்ப ஒட்டுச்சு அப்படின்னா. இவ்வளோதான், நல்லா அழகாக வெந்துடும் நம்மளுக்கு. நம்ம இப்போ இதை பொரிச்சிடலாம். மிதமான ஹீட்டு வச்சு மெல்லமாக பொறிச்சு எடுங்க. சிக்கனும் நம்மளுக்கு வேகணும், அந்த வெளியில் இருக்க கோட்டிங் வந்து கருகாமல் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதனால் மீடியம் ஹீட்டு அதில் வச்சுட்டு அப்பப்போ திருப்பி விட்டு நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரைட் சிக்கன் இல்லைன்னா கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.